ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு செல்வமே, எப்பொழுதும் உன் பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நான் இப்பொழுது கூறுவதை நீ பின்பற்றினால் உன் பிரார்த்தனைகள் உடனடியாக பலிக்கக்கூடும். இப்பொழுது நான் சொல்வதை இறுதி வரை கவனமாக கேள். ஒவ்வொன்றையும் முழுமையாக கடைப்பிடி. உன் வேண்டுதல் பலிக்கும் நாளை விரைவில் நீ அடைந்து விடுவாய். பிரார்த்தனைகளை மூன்று வகையாக செய்ய வேண்டும். மூன்று வழிமுறைகளில் செய்ய வேண்டும். மூன்றையுமே முழு மனதோடு நீ செய்து வந்தால் உன் பிரார்த்தனைகளும் உடனடியாக பலித்துவிடும். பிரார்த்தனையை தான் நான் எப்பொழுதும் செய்து கொண்டு தானே இருக்கிறேன் என்று நினைக்காதே. பிரார்த்தனையை இரண்டு விதமாக செய்ய வேண்டும். ஒன்று, உன் மனதிற்குள் உனக்கு மட்டுமே தெரியும்படியாக அந்தரங்கமாக இருக்கட்டும். அடுத்தது சத்தமாக பிறருக்காக இருக்கட்டும். எல்லாமும் தான் உமக்கு தெரியுமே அப்பா, பிறகு எதற்காக நான் கேட்க வேண்டும், ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என மனதிற்குள் யோசிக்காதே. எதையும் நீ கேட்டுதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் நான் செய்து தருவேன் என்று உன்னிடம் நான் வாக்களித்திருந்தேன். ஆனால் இப்பொழுது என்னிடம் பிரார்த்தனை செய் என்று கூறுவதற்கான காரணம் வேறு. சற்று நிதானமாக கேள். உன் பிரச்சனைகளை எல்லாம் நீ மனதிற்குள் அசை போட்டு கொண்டு என்னோடு பேசிக்கொண்டே நீ மனதோடு செய்யும் பிரார்த்தனை உன் இதயத்தை வலுப்படுத்தும், உன்னுள் இருக்கும் எண்ணை வெளிப்படுத்தும். எனவே உனக்கான பிரார்த்தனைகளை மௌனமாக மனதிற்குள் என்னிடம் அந்தரங்கமாக பேசிக்கொண்டே பிரார்த்தனை செய். அந்த மௌனத்தில் உன் பிரார்த்தனைகளை நான் தெளிவாக கேட்டுக்கொள்வேன். அதே நேரம் வெளியே வாய்விட்டு சொல்லப்படும் பிரார்த்தனைக்கு எப்பொழுதும் சக்திகள் அதிகம். அந்த பிரார்த்தனை மந்திரமாக மற்ற சக்திகளை அடக்கிவிடும் வல்லமை பெற்றதாகும். வெளியே சொல்லுகின்ற பிரார்த்தனையை எந்த நேரத்திலும் பிறருக்காக செய். அது அவர்களின் இதயத்திற்கு ஆறுதலை தரும், அவர்களின் கஷ்ட நஷ்டங்களை போக்கும். அதே போன்று எப்போதும் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பு எனது நாமத்தை ஜபம் செய். பிறருக்காக பிரார்த்தனை செய்யும் போதும் இந்த வாக்குறுதிகள் அவர்களுக்கும் உரியது என்பதை எடுத்து கூறு. நீ உனக்காக பிரார்த்தனை செய்தாலும் பிறருக்காக பிரார்த்தனை செய்தாலும் பிரார்த்தனை செய்யும் போது நம்பிக்கை என்பதுதான் மூலதனம். அது உனக்கும் இருக்க வேண்டும், எவருக்காக பிரார்த்தனை செய்கிறாயோ அவருக்கும் இருக்க வேண்டும். மூன்றாவதாக மிக முக்கியமாக, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கூட்டு பிரார்த்தனை செய். தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, முகம் அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, எவராக இருந்தாலும் கூட்டு பிரார்த்தனை செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் கூட்டு பிரார்த்தனை செய். முப்பரி நூல் சீக்கிரத்தில் அருந்து விடாது என்பார்கள். கூட்டு பிரார்த்தனைக்கு மிகுந்த பலன் நிச்சயம் உண்டு. உனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வதை வாடிக்கையாகவே கொள். ஒவ்வொரு பிரார்த்தனையின் முடிவிலும் எனக்கு நன்றி கூறு. நீ கூறுகின்ற நன்றி என் வடிவில் மற்ற தேவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும். நன்றி கூறி உன் பிரார்த்தனையை நீ நிறைவு செய்யும் போது உன்னுடைய நன்றியை மனதார ஏற்றுக்கொள்ளும் நான் அதற்கான பலனை உனக்கு கிடைக்க வழிவகை செய்வேன். இதை கவனமாக பின்பற்று. இந்த முறையான வழிவகைகளை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டாலே உன் பிரார்த்தனைகள் நிறைவேறப் போகிறது என்றுதான் அர்த்தம். நம்பிக்கையோடு இரு, சர்வ நிச்சயமாய் நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.